வணக்கம். ஔவையின் அமுத மொழிகளில் இன்று நாம் பார்க்க போகும் ஆத்திச்சூடி சேரும் சேரிடம் அறிந்து சேர். அதாவது சேர தகுந்தவர்களை ஆராய்ந்து அறிந்து அவர்களோடு சேர்வாயாக. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல பேரை சந்திப்போம், பல மனிதர்களை வந்து நம்ம அவங்க மாய வலையில் நம்ம விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட தேன் போல் இனிக்கிறவங்க இனித்து பேசுகிறவங்கள தான் நம்ம அதிகமாக நம்புவோம். நம்மளுக்கு யார் தேவை, நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் கூட இருந்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும், பல நம்ம வாழ்க்கையை திருந்த வாழ்வதற்கு நம்ம யாரோட இருந்தால் நல்லது அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து அவங்களோட தான் சேர்ந்து இருக்கணும். நம்ம பழகிற எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையின் நோக்கு என்னவோ அதை மறந்துடுவோம். அதனால் யாரிடம் சேர்ந்து வாழ்ந்தால், யாரோடு இணைந்து இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் சரியாக இருக்குமோ அவங்கள ஆராய்ந்து அறிந்து அவங்களோட தான் நம்ம என்றைக்குமே சேர்ந்து வாழணும். சேரிடம் அறிந்து சேர். சேர தகுந்தவர்களை ஆராய்ந்து அறிந்து அவர்களோடு சேர்வாயாக. நமக்கு யாரோட சேர்ந்து இருந்தால் நன்மையும் பெருமையும் கிடைக்குமோ அவங்களோட தான் சேர்ந்து வாழணும். எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோன்னா நம்மளால் நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ முடியாது. சேர் இடம், அடையத்தகும் இடத்தை அறிந்து தெரிந்து சேர். அடை, சேரத்தக்க நல்லிடத்தை ஆராய்ந்தறிந்து சேர். உங்களுக்கு எது நல்லதோ, உங்களுக்கு யாரால் நன்மையும் ஒரு நல்ல அறிவும் கிடைக்குமோ அந்த இடத்த ஆராய்ந்தறிந்து பார்த்து அந்த இடத்தோடு சேர்ந்து வாழும். நன்றி. நாளை இன்னொரு ஆத்திச்சூடியுடன் சந்திக்கிறேன்.